சிகாகோவை சேர்ந்த தாய் மகளை விடுவித்தது ஹமாஸ். மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ததாக விளக்கம். அமெரிக்காவை சேர்ந்த தாய் மற்றும் மகளை விடுதலை செய்துள்ளதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் முயற்சியின் காரணமாக மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை விடுவித்துள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் பிடன் சொன்ன விஷயங்கள் பொய் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என ஹமாஸ் கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போது நஹால் ஓஸ் கிபுட்ஸ் பகுதியில் ஒரு தாய் மற்றும் அவரது மகளை ஹமாஸ் அமைப்பினர் பிடித்துச் சென்றனர். அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்த ஜுடித் ரானான் மற்றும் அவரது மகள் நட்டாலி ரானான் ஆகியோர் யூத பண்டிகையை கொண்டாட இஸ்ரேல் வந்திருந்தனர். அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பினர் இவர்களை பிடித்துச் சென்றதாக அறியப்பட்டது. இந்த நிலையில் பிணைய கைதிகளாக பொதுமக்களை பிடித்து வைப்பது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் ஹமாஸுக்கு எச்சரிக்கையை விடுத்து வந்தன. அவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி வந்தனர். சம்பவம் நடைபெற்றது முதலே கைதிகள் விவகாரத்தில் கத்தார் அரசு ஹமாஸ் அமைப்பினரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு இருவரையும் விடுதலை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இருவரும் காசாவில் உள்ள சர்வதேச செம்பிறை சங்கத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதன் மூலம் அந்த அமைப்பு பேச்சுவார்த்தைக்கு வருவதை விரும்புவதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.